அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிற கலைகளிலே ஒன்று பொம்மலாட்டம் என்கிற கலை. தமிழகத்தில் இன்றைக்கு இந்த பொம்மலாட்ட கலையை நடத்தக்கூடியவர்களே 3-4 குடும்பங்கள் தான் இருக்கின்றனவாம். அப்படி என்றால் இந்த கலை எந்த அளவுக்கு நொடித்து போய் நிற்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் தெரியும். ஆனால் இது மரபு வழிப்பட்ட கதை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து இதனுடைய தொடக்கம் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே இந்த பொம்மலாட்டம் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இது கூத்துக்கலைதான், அதுவும் மரபு வழிப்பட்ட கூத்துக்கலை. பாவை கூத்து, மரப்பாவை கூத்து என்றும் இதனை சில பகுதிகளிலே அழைத்திருக்கிறார்கள். பொம்மலாட்டக்கலை மரபொம்மலாட்டம், தோல் பொம்மலாட்டம் என்று இரண்டு வகைப்படுகிறது. அது ஒன்று தோளிலே செய்து அந்த பொம்மையை வைத்து இயக்குவது, இன்னொன்று மரத்திலே செய்து இயக்குவது. இது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு பின்னால் அந்த பொம்மைகளை இயக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த திரைக்கு முன்னால் அந்த பொம்மை தொங்கும். அந்த பொம்மையை இயக்குவார்கள். மேலிருந்து கயிறு கட்டி அல்லது கம்பி கட்டி அதனை இயக்குகிற மரபு உண்டு. இது ரொம்ப நுட்பமான மரபுக்கலை. இது மொத்தம் 9 பேர் சேர்ந்து நடத்துவார்கள். இதில் 4 பேர் பொம்மைகளை இயக்குவார்கள். மேலே ஒரு குச்சியிலே கட்டி வைத்து கொண்டு அந்த பொம்மையினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் இயக்குவார்கள். பக்கவாட்டில் இயக்குவது, நேராக இயக்குவது என்று அதிலே பல முறைகள் இருக்கின்றன, நுட்பங்கள் இருக்கின்றன. இப்படி இதில் பெரும்பான்மை பார்த்தீர்கள் என்றால், இந்த பொம்மலாட்ட கலையில் இதிகாச கதைகள், புராண கதைகள் இதுபோல் தான் இருக்கும். சில சரித்திர கதைகளையும் அதிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் இடையில் அதில் ஒரு கரகாட்டமோ, காவடியாட்டமோ, பாம்பாட்டமோ, பொம்மலாட்டம், அந்த பொம்மலாட்டத்துக்குள்ளேயே இந்த ஆட்டங்கள் ஏதேனும் ஒன்று இருக்கும். ஏனால் இந்த கலையில் தான் அதனை, அந்த கலைஞர்களினுடைய திறனை வெளிப்படுத்த முடியும். எனவே அதில் ஒரு கரகாட்டம் இருக்கும், அந்த பொம்மையை அதற்கு தகுந்த மாதிரி இயக்குவார்கள். இப்படி அதில் இருக்கிற சிறப்பு கலை நுணுக்கங்கள் பல்வேறு வகைப்பட்டவை. இந்த இயக்குகிற பொம்மை இருக்கிறது, அந்த மர பொம்மலாட்டத்தை கல்யாண முருங்கை என்கிற மரத்திலே செய்வார்கள். இந்த மரத்தை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரிலே ஊற வைத்து அந்த கை கால் அனைத்தையும் தனித்தனியாக செய்து பிறகு இணைப்பார்கள். அது ஏன் அந்த மரத்தில் செய்கிறார்கள் என்றால், அது எடை குறைவாக இருக்கும், இயக்குவதற்கு எளிமையாக இருக்கும். எனவே கல்யாண முருங்கை மரத்தில் தான் இந்த பொம்மலாட்ட பொம்மைகள் செய்யப்படுகின்றன. பொம்மலாட்டத்தை நிகழ்த்துகிற வகையில் இரண்டு வகையான கலைபாணிகள் இருக்கின்றன. ஒன்று கும்பகோணம் கலைபாணி, இன்னொன்று சேலம் கலைபாணி. இந்த கும்பகோணத்தினுடைய மரபொழி முறை என்னவென்றால், கர்நாடக இசையை பின்னணி இசையாக வைத்திருப்பார்கள். இது கும்பகோணத்தினுடைய கலைபாணி. இன்னொன்று அந்த கலை பயன்படுத்துவது கம்பிகளை வைத்து இயக்குவார்கள். நூலை கட்டி இயக்க மாட்டார்கள், கம்பிகளை கட்டி இயக்குவார்கள். ஆனால் சேலம் கலைபாணியிலே அவர்கள் கயிறு கட்டி இயக்குவது மட்டுமல்ல, பின்னணி இசையை வீணை இசையாக வைத்திருப்பார்கள். வீணையை வைத்து தான் இயக்குவார்கள். இன்றைக்கு இருக்கிற அனிமேஷன் படங்கள் இதைத்தான் அந்த காலத்தில் பொம்மலாட்டம் செய்தது. இந்த அனிமேஷன் படங்கள் வந்த பிறகு இது அழிந்ததாக இல்லை. என்றைக்கு நாடகம் வந்ததோ அன்றைக்கே தெருக்கூத்து கலைகள், கூத்துக்கலைகள் பொதுவாக அழிய தொடங்கின. அதற்கு பிறகு சினிமா வந்த பிறகு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டன. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு மின்னணு ஊடகங்களுடைய வருகை பொம்மலாட்டத்தை சுத்தமாக அழிந்து போன நிலைக்கு வந்துவிட்டது. இதை போன்ற இந்த பொம்மலாட்ட கலைகள் நம் தேசத்தில் மட்டுமல்ல, பல தேசங்களில் இருக்கின்றன. ஆனால் நமக்கும் சீனாவிற்கும் ஒரு தகராறு உண்டு. அது வெறும் எல்லைத் தகராறு மட்டுமல்ல, கலை தகராறும் இருக்கிறது. பொம்மலாட்டத்தை அவர்கள்தான் முதலில் உருவாக்கினோம் என்று சீனாவும் நாமும் அதிலே பங்குபட்டு கொண்டிருக்கிறோம். எது எப்படியானாலும் இந்த கலையை மீண்டும் புத்துருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற வகையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக அளவில் வேர்ல்டு பப்பர்டி டே, உலக பொம்மலாட்ட தினம் என்று மார்ச் 21 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. மரணத்தின் விளிம்பில் நிற்கிற கலையாக பார்க்கப்பட வேண்டிய கலை பொம்மலாட்ட கலை. தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.